சென்னையில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக கடந்த 10 நாட்களில் மட்டும் 1,41,00,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டம் கடந்த மாதம் 26ஆம் தேதி சென்னை மாநகர காவல்துறையால் அமல்படுத்தப்பட்டது. அந்த வகையில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக கடந்த 10 நாட்களில் மட்டும் 17,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் வாகன ஓட்டுநர் தலைக்கவசம் அணியாததற்காக 5,096 வழக்குகளும் பின்னால் அமர்ந்து பயணிப்பவர் தலைக்கவசம் அணியாததற்காக 2,284 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. டாஸ்மாக் கடைகளில் மதுவை பிளாஸ்டிக் பாட்டில்களில் விற்பனை செய்யும் திட்டம் ஏதும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பிரதாப் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் மதுபானங்களை கண்ணாடி பாட்டில்களுக்கு பதில் பிளாஸ்டிக் பாட்டில்களில் விற்பனை செய்ய தமிழ்நாடு அரசு கடந்த 1996ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு செய்வதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்றும் கூறினார். இந்த வழக்கில் ஏற்கனவே டாஸ்மாக் நிர்வாகம் தாக்கல் செய்த பதில் மனுவில் உங்க குழந்தைகளுக்கு பணத்தை பத்தி சொல்லி தரலனா சம்பாதிக்கிறத விடுங்க, அவங்க உங்களையே வித்துருவாங்க, ஜாக்கிரதை. ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு எப்படி பணத்தை பத்தி சொல்லி தரணும்னு கத்துக்கோங்க. தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவை எதிர்த்து மனுதாரர் வழக்கு தொடர முடியாது என்று தெரிவித்திருந்தது. இந்த வழக்கு மீண்டும் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் தமிழ்ச்செல்வி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சதீஷ் டாஸ்மாக் கடைகளில் பிளாஸ்டிக் பாட்டில்களை பயன்படுத்தும் திட்டம் ஏதும் கிடையாது என்று தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சாலையில் நின்றிருந்த பெண்ணிடமிருந்து 3 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராசிபுரம் எல்லப்ப தெருவைச் சேர்ந்த வளர்மதி அப்பகுதியில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழு துணைத் தலைவர் வீட்டிற்கு கடந்த 28ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார். அப்போது சாலையோரம் நின்றிருந்த அவரிடம் முகவரி கேட்பது போல நடித்து இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் அவர் அணிந்திருந்த 3 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்றார். இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறை சேலம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரை கைது செய்தது. மேலும் அவர் வந்த வாகனம் திருட்டு வாகனம் என்றும் நம்பர் பிளேட் போலியானது எனவும் தெரியவந்தது.